எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷோ வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அவல் லட்டு. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த அவல் லட்டுவை செஞ்சு பாருங்க. இந்த அவல் லட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். உங்க குழந்தைகள் வந்து ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டனா, இந்த மாதிரி ஹெல்த்தியா இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடா பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 1 கப் அவல் சேர்க்குறேன். அது 200 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து கொள்ளலாம். ஒரு 5-6 நிமிஷம் மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த அவலை நம்ம வேற எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். அப்புறம் அதே பேனில் நான் 1/4 கப் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் துருவலை. பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையுமே நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல் தேங்காய் துருவல்லாம், அதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா நுணுக்கிய 1/2 கப் வெல்லம் சேர்க்குறேன். அதோட ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். இனிப்பு வந்து உங்களோட விருப்பம்தான். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி குறவை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நான் முந்திரி திராட்சை சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி. ஆனால் நட்ஸ் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சோம்ல, அதை வந்து நம்ம அரைச்ச அவலோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து உருண்டை பிடிச்சி பார்த்தா அப்படி உருண்டை பிடிப்பட்டுச்சுன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லட்டுகளை பிடிச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவலில் தான் செஞ்சோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்து தான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.